மருது பாண்டியர் நினைவு நாளை முன்னிட்டு நாளை சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் மருது பாண்டியர் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணராஜன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். சிவகங்கை மாவட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த மாமன்னர் மருது பாண்டியர்களினுடைய நினைவு நாள் வந்து அக்டோபர் 24 வந்து அரசு விழாவாக அமைச்சர் பெருமகனர் முக்கிய பிரமுகர்கள் வந்து மரியாதை செலுத்தி வைத்துட்டு திருப்பத்தூர் செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து அக்டோபர் 27 அதாவது நாளை வந்து சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் வந்து பொதுமக்கள் வந்து மரியாதை செலுத்த உள்ளனர். இந்த மரியாதை செலுத்துவதற்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக சார்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வர்றாங்க, திமுக சார்பிலிருந்து இது போன்ற முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து நாளைக்கு வந்து அஞ்சலி செலுத்த வர்றதுனால வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து 5 ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அதாவது காளையார் கோவில், சிவகங்கை, திருப்பவனம், மானாமதுரை, காளையர்கள் உள்ளிட்ட 5 ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை மாவட்ட நிர்வாகம் மல்சன் ரெட்டி அறிவிச்சிருக்காங்க. இந்த விடுமுறையானது மருதுபாண்டியர் குரூப் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து அதிக அளவில் கூடுறதுனால வந்து போலீஸர் வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 போலீஸர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு 20 டிஐஸ்பி, 50 காவல் ஆய்வாளர்கள் என மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 2500 மேற்பட்டவர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அருணேஷ்.